ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடியேன் அகிலாண்டகோடி கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மை எண்ணற்ற ஆலயங்களிலே குடிகொண்டு அருள் வழங்கினாலும் ஒரு சில குறிப்பிட்ட திருத்தலங்களிலே இருந்து அங்கே நிகழ்ந்த ஒரு சில உண்மை குறிப்புகளை ஆதாரபூர்வமாக நமது ஏஎம் என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் உங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதை அறிவீர்கள் அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ தண்டு மாரியம்மன் ஆலயம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த அன்னை சித்திரை மாதத்திலே சுவாமி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூட வீதி உலா வருவாள் ஒரு சிறப்பான விழா மற்றபடியாக செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற நாட்களிலே எப்பொழுதுமே மக்கள் வெள்ளம் அலை மோதும் ஆடி மாதம் முப்பது நாளுமே இங்கு விசேஷம் அமாவாசை பௌர்ணமி மற்ற நவராத்திரி பெருவிழா தீபாவளி கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய தீபத் திருவிழா மார்கழி மாதத்திலே முப்பது நாட்களும் ஆருத்ரா இப்படி திருவாதிரை தை மாதத்திலே வரக்கூடிய மகர சங்கராந்திரி பொங்கல் தைப்பூச பெருவிழா மாசி மாதத்திலே வரக்கூடிய விசாகப் பெருவிழா மகா சிவராத்திரி பங்கினியிலே வரக்கூடிய உத்தரப் பெருவிழா இப்படி அனைத்து விழாக்களிலேயும் மக்கள் சதா காலமும் தீச்செட்டி எடுப்பது அழகு குத்துவது முடி இறக்குவது காது குத்துதல் இப்படி அனந்த விதமான அவரவர்கள் நிவர்த்தி கடன்களை இந்த அன்னையின் முன்னே வந்து செலுத்தி சர்க்கரை பொங்கல் இடுவது மாவிளக்கு இடுதல் கண்மலர் சூடுதல் இப்படி அவரவர்கள் வசதிக்கு ஒத்தவாறு இந்த ஆலயத்திலே சிறப்பான முறையிலே விழாக்கள் நடக்கும் இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளிலே வீதி உலாக்கள் பல ஆயிரம் பக்தர்கள் அதாவது பத்தாயிரம் இருபதாயிரம் என்று தெருக்குள்ளாத ஜனங்கள் வீதி உலா வரும் கண்கொள்ளாத காட்சி அப்பேற்பட்ட இந்த ஆலயம் இந்த அன்னையை ஏன் இப்படி தண்டு மாறி அம்மன் என்ற பெயர் வந்தது அது ஒரு கேள்வி இல்லையா தண்டு என்றால் கீரைத் தண்டு அக்காலத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி ஆண்டார்கள் அந்த வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியிலே இருந்து திப்பு சுல்தானாகப்பட்டவர் படை எடுத்து நாட்டை மீட்டினார் அப்படி மீட்டுகின்ற பொழுது படை வீரர்கள் அனைவருமே இப்பகுதியிலே வந்து கூடாரங்களை அமைத்து தங்கினார்கள் அப்படி தங்கி வரக்கூடிய நேரத்தில் ஒரு படை வீரரில் ஒருவர் சிறந்த அம்பாளின் உபாசகர் மூச்சும் பேச்சும் அன்னையை தியானிக்கக்கூடிய பக்தர் அவர் சதா காலமும் நிலையிலே அம்பாளை வழிபட்டு வந்தார் அவர் நல்ல நித்திரையிலே இருக்கின்ற பொழுது இந்த தண்டு மாரியமானாகப்பட்டவள் கனவிலே தோண்டி அன்பனே நீங்கள் உறையக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய வேப்ப மரம் அதற்கு அடியிலே இருக்கக்கூடிய செடி கொடிகள் நிறைந்த இடத்திலே அந்த நீர் சுனைக்கு அருகாமையிலே நீண்ட காலமாக நான் வசித்து வருகின்றேன் என்னை உலகுக்கு தெரியப்படுத்தி இவ்வாலயத்திலே ஒரு சிறிய ஆலயத்து எழுப்பு வழிபடுங்கள் உங்கள் அனைவருக்கும் நான் தாயாக இருந்து உங்கள் அனைவர்களையும் ஷேயாக காவல் புரிகிறேன் ஷே என்றால் குழந்தை குழந்தைகளைப் போல உங்களை பார்த்து மயம் உங்களுக்கு வேண்டிய வரங்களை நல்குவேன் என்றால் அன்னை அதான் தண்டு மாரியம்மன் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த படை வீரர்கள் அனைவர்களிலே இந்த கனவிலே கண்ட அன்பராகப்பட்டவர் மறுநாள் சென்று அந்த அடையாளங்களை வைத்து தேடுகின்ற பொழுது அம்பாளைங்கே தெரிந்தார் தெரிந்த உடனே மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்து படைவீரர்கள் அனைவரும் ஒருங்கு கூடி அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்து பார்த்தபொழுது அம்பாலைங்கே தோற்றம் அளித்தார் தோற்றம் அளித்த உடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு பீடத்தை அமைத்து அன்னையை எழுந்தருளப்பட்டு அவளுக்கு வேண்டிய பூஜா புனஸ்காரங்கள் வேப்ப இலையைச் சாத்தி புதிய வஸ்திரங்கள் சாத்தி பூமாலை சுட்டி தூபதீப நைவேத்தியங்காட்டி தேங்காய் பழமெல்லாம் வைத்து பூஜித்து வழிபட்டார்கள் காலப்போக்கிலே ஊர் மக்களும் எல்லோரும் ஒன்று கூடி சேர மன்னர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவ்வாலயத்தை பெரிய அளவிலே கட்டி மகா கும்பாபிகேஷம் செய்து இன்று வரையிலியும் வழிபட்டு வருகிறார்கள் படை வீரர்கள் அனைவர்களுக்கும் ஒரே சமயத்திலே அம்மை நோய் கண்டது வைஜூரின் சொல்லுவாங்க அந்த அம்மை நோயாகப்பட்டது எலும்பை தொலைத்து வருமாம் என் தாயார் சொல்லுவார்கள் அப்பொழுது எல்லோரும் என்ன பெண்ணார்கள் ஒரு அருள் போல தண்டுக்கீரையை பிழிந்து அதனுடைய சாரை எடுத்து அன்னைக்கு அந்த தண்டுக்கீரை சாற்றிலே அபிஷேகம் செய்து அந்த சாற்றை பருகினார்களாம் அந்த ஒரே நாளிலே அத்தனை பேர்களுக்கும் அம்மை நோய் நீங்கியதாம் அந்த தண்டுக்கீரை சாற்றாலே அபிஷேகம் செய்து அதாவது திருமஞ்சனம்னு பேர் நீராட்டுதல் தண்டங்கீரை சாத்திலே அன்னையை நீராட்டி அதை பருகினார்களாம் பருகிய உடனே அம்மை நோய் கண்ட அத்தனை பேர்களுக்கும் ஒரே நாளிலே அம்பாள் அவர்களை விட்டு நீங்கி விடுகிறாள் அதிலிருந்து அன்னைக்கு பெயர் தண்டுமாரி அம்மன் இதுதான் அந்த அம்மனுக்கு அந்த பேர் வர காரணம் இந்த தண்டுமாரியம்மன் ஆகப்பட்டவர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே தன் மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு தாயை போல் இருந்து தன் குழந்தைகளை பாதுகாப்பதைப் போலே நோய் அணுகாது பேய் அணுகாது வறுமை அணுகாது செய்யக்கூடிய தொழிலிலே அபிவிருத்தி மற்றபடியாக அனைத்தையும் அவள் அரணாக இருந்து பாதுகாத்து வருகின்றாள் சித்திரை மாதத்திலே நடத்தக்கூடிய வீதி உலாவை அனைத்து தெருக்களிலுமே மிகுந்த புகழோடு பல ஆயிரம் பக்தர்கள் பத்து இருபதாயிரம் பக்தர்களுக்கு மேல் கூடி இந்த வீதி விழா செல்லக்கூடிய காட்சி அக்னி சட்டி ஏந்தி அழகு குத்தி வேப்பை இலைகள் கையிலே ஏந்தி மங்கள வாத்தியங்கள் முழங்கி உடுக்கை ஷலங்கை என்று சொல்லுவார்கள் அந்த அன்னைக்கு உகந்த வாத்தியம் பறை வாத்தியங்கள் தாரை தப்பட்டை முழங்கு வீதி உலா வருவது கண்கொள்ளாத காட்சியாயிருக்கும் அப்பொழுது அன்னை மகிழ்வாள் நமது பக்தர்கள் நம்மீது யுத்தனே அன்பு செலுத்துகின்றார்களே அவர்களுக்கு நாம் அருள் வழங்குவோம் என்று சிற்றறிவும் சிறுமதியும் படைத்த நமக்கு நமது குழந்தைகளாகப்பட்டது நம் மீது ஏறி விளையாடுகின்ற பொழுதும் நம் கன்னத்தை பிடித்து பிறடுவது காதிலே விரலை விட்டு குடைவது தலை முடிகளை ஈர்ப்பது முகத்திலே முத்தமிட்டு இச்சிலை பட வைப்பது இதெல்லாம் செய்கின்ற பொழுது நாம் மகிழவில்லையா சிற்றறிவும் சிறுமதியும் படைத்த நமக்கே நம் குழந்தையின் மீது இத்தனை பறிவும் கனிவும் பாசமும் இருக்கின்ற பொழுது எடுக்கும் பிறவிகள் அனைத்துக்கும் இவளல்லவா தாய் இவளல்லவா தந்தை இவளல்லவா குரு இவளல்லவா தெய்வம் தந்தையும் தாயும் குருகமும் இருந்து அருள் வழங்கக்கூடிய அகிலாண்ட கோடி நாயகி தண்டு மாரியம்மனாகப்பட்டது தன்னை நாடி வரும் பக்தர்களை ஒருபோதாவது புறந்தள்ளுவாளா சற்றே யோசித்துப் பார்க்க வேண்டும் இவளை வழிபடக்கூடிய பக்தர்கள் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ தினங்களிலே பெண்களுக்கே உரிய பாணி மாலையிலே வந்து வராட்டிகளை வைத்து வராட்டியிலேயே பொங்கல் தயாரித்தல் சர்க்கரை பொங்கல் ஏனென்றால் அந்த வராட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பலே தான் திருநீட்டு பிரசாதம் அதையே அன்னைக்கு வழங்குகின்றார்கள் வயிற்றிலே நோவு கண்டவர்கள் அந்த சர்க்கரை பொங்கலிட்ட அந்த சாம்பலை எடுத்து ஒரு சிறு துளி அந்த தீட்டத்திலே கலந்து அருள்மிகு இந்த அன்னையை தண்டு மாறி அம்மனை வணங்கி பருகினால் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோய்கள் குடல் பொன் சிறுநீரகத்திலே உள்ள கோளாறு மற்றபடியாக வயிற்று வழி இப்பேற்பட்ட நோய்களை அம்பாளாகப்பட்டவள் நீக்கி வைப்பாள் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் தேவையா கேட்கலாம் ஆஸ்பத்திரி தேவை ஆஸ்பத்திரியிலே மருத்துவர்களே அறுவை சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பு அவர்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுகிறார்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் திருக்குறானை வழிபட்டுத்தான் அறுவை சிகிச்சைக்கு செல்கின்றார் விவிலியத்தை தலிவர்கள் பைபிளை தொட்டு தான் செல்கின்றார் இந்துக்களைச் சேர்ந்தவர் இந்து தெய்வத்தை வழிபட்டுத்தான் செய்கிறார் என்ன சொல்லுகின்றார் எங்கள் கையில் இல்லை இறைவனை நம்பி செய்கின்றோம் அது அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் தண்டு மாரியம்மானாக இருக்கலாம் எல்லா தெய்வங்களும் ஒன்றுதானே நதிகள் அனைத்தும் கடலிலே கலப்பதைப் போலே இறைவன் கடலைப் போன்றவன் நாம் வழிபடும் தெய்வங்கள் நதிகளை போன்றவர் ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று பிடிக்கும் ஒரு அன்பருக்கு இட்லி பிடி மீது பிரியம் ஒரு அன்பருக்கு தோசை மீது பிரியம் இட்லியும் தோசையும் ஒரே பொருளில் உருவாகுதான் அரிசி மாவுதான் கெட்டியான மாவிலே சுடப்படுவது இட்லி நீராவியிலே வந்து சாப்பிட்றோம் அதிலேயே ஒரு டம்ளர் தீர்த்தத்தை வார்த்து கல்லை வைத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வார்த்தால் தோசை ரெண்டுமே சாப்பிட்டால் பசிதான் தேருது பேருதான் வேறு மூலப்பொருள் ஒன்று தானே இதைத்தான் யோசிக்கணும் எம்மதமும் சம்மதம் எவ்வுயிரும் தம்புயிர் மதத்தை நாம் பற்றி கொள்ளலாம் மதம் நம்மை பற்ற கூடாது காரணம் எந்த மதமாக இருந்தாலும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய மதமே தலை சிறந்தது இதைத்தான் விவிலியம் சொல்கின்றது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்று சொல்லி எல்லோருக்காக நாம் நமக்காக எல்லோரும் என்ற பொது நோக்கத்திலே வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டு பிடிவாத குணம் இல்லாது எல்லோருக்கும் நன்மை போதிக்கக்கூடியவர்களே உயர்ந்தவர்கள் அந்த வகையிலே தண்டு மாரியம்மன் ஆகப்பட்டவள் அந்த படை வீரர்களுக்கு அம்மை நோய் கொடுத்து தண்டங்கீரையிலே சாறை எடுத்து அன்னைக்கு அபிஷேகம் செய்து அந்த சாறை பருகிய உடனே அம்மை நோய் அனைவர்களுக்கும் ஒரு சேர தீர்ந்ததாம் இதுதான் இந்த ஆலயத்தில் ஏற்பட்ட ஒரு அதிசய நிகழ்ச்சி அதிலிருந்துதான் அன்னைக்கு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் வந்ததாம் அப்பேற்பட்ட அன்னை இவளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் வரையாத அருளை வழங்கக்கூடிய தாய் கொங்குநாடு கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த அன்னைக்கு மிகவும் பிடித்தமானது மஞ்சள் ஆடை வேப்ப இலையினாலே மாலை எலுமிச்சம்பள மாலை இவைகளை அவருக்கு சூட்டலாம் சர்க்கரை பொங்கல் இடலாம் மாவிளக்கு இடலாம் அக்னி செட்டி ஏந்தி ஊர்வலம் வரலாம் அழகு குத்தலாம் தன் குழந்தைகளுக்கு பிரார்த்தனையின் பொருட்டு முடி இறக்குதல் காது குத்துதல் செய்யலாம் திருமண தடை உள்ள அன்பர்கள் இந்த அன்னையின் காலடியிலே வந்து தங்களுடைய ஜாதகங்களை வைத்து ஜாதகம் இல்லாத பக்தர்கள் அவர்களின் பெயரையாவது எழுதி அங்கே வைத்து தாயே எனது திருமண தடையாகிய கிரகதோஷங்கள் அதாவது நாகதோஷம் என்பார்கள் அதற்கு பெயர் செவ்வாய் தோஷம் காரணம் அன்னைக்கு முன்னே எதுவுமே செல்ல முடியாது அவள் பாதா கமலங்களிலே வைத்து வழங்கினால் அந்த நாகதோஷம் என்று சொல்லப்பட்ட சர்பதோஷத்தை கடும் நீக்கி அன்னை திருமணத்தை கைகூட வைப்பாளாம் இந்த தாய் நீண்ட காலங்களாக ஒரு சில தம்பதிகளுக்கு பதினஞ்சு இருபது வருஷம் கூட சந்தான பாக்கியமே இராது அவர்களை வாலயத்திலே வந்த அன்னையை வேண்டி கருப்பஞ்சார் அவளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சாரை புஷித்தால் அன்னையின் அருளாம்சத்தாலே கரு தங்கி அருமையான ஒரு குழந்தையை அம்பாள் அருளாலே ஞானமே வடிவமான குழந்தையை தருவாளாம் அப்படி எத்தனையோ தம்பதிகள் பெற்று இவ்வாலயத்திற்கு வேண்டிய வசதிகள் தங்களால் இயன்ற அளவிற்கு ஏதேனும் திருப்பணிக்கு உதவுதல் அல்லது அடியவர்களுக்கு அன்னம் பாலித்தல் சக்திக்கு இயன்றவாறு மலை அளவு தெய்வத்திற்கு மலையளவு கற்பூரம் கிடையாது ஒரு சிறு கற்பூரத்தை ஏற்றி கூட உள்ள முருக வேண்டலாம் அதுவே போறோம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்கின்றது மறைவேதம் அதை போன்று இந்த அம்பாலை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் வாழ்விலே ஒளிமயம் தோன்றும் கல்வி நலங்களிலே சிறந்து விளங்க மாணவர்கள் வழிபடலாம் விவசாயம் செய்யக்கூடிய பக்தர்கள் தங்கள் தானியங்களே எல்லாம் இங்கே கொண்டு வந்து அம்பாலிடத்திலே விண்ணப்பித்து தாயே உன்னை நம்பி நில விளத்திலே உன் அருளாலே நிலத்திலே இந்த விதையை தூவுகின்றேன் அந்த விளைநிலங்களிலே நல்ல மகசூலை நீ தர வேண்டும் அம்மா என்று வேண்டி விவசாயத்தை துவக்குகின்றார்களாம் அமோகமான விளைச்சல் கிடைக்கின்றதாம் அந்த விளைச்சலே ஒரு சிறு பகுதியை அருள்மிகு இந்த மாரியம் ஆலயத்திற்கு காணிக்கையாக தருகின்றார்களாம் அப்படி காணிக்கையாக தரக்கூடிய அந்த தானியத்தை அவர்களாக எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் அதை அன்னமாக ஆக்கி வரக்கூடிய அடியார்களுக்கும் மற்றபடியாக பக்தர்களுக்கும் விநியோகம் செய்கின்றார்களாம் இது அனாதி தொட்டு அதாவது நீண்ட காலங்களாக இந்த கோயமுத்தூர் மாவட்டத்திலே இந்த தண்டுமாரியம்மன் ஆலயத்திலே நடந்து வரக்கூடிய விழாக்களிலே இதுவும் ஒன்று செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆடி மாதம் முப்பது நாட்கள் மற்றபடியாக இந்த புரட்டாசியிலே வரக்கூடிய நவராத்திரி பெருவிழா ஒன்பது நாட்கள் கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய தீபத் திருவிழா மார்கிழி முப்பதும் தனுர் மாத விழாக்கள் தையிலே பொங்கல் ஏன்னா அறுவடை தினம் மகர சங்கராந்தி விவசாயம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தை மாதமாகப்பட்டது அறுவடை விழா என்று பெயர் ஏன்னா நிலம் விளைஞ்சாத்தானே எல்லாருக்கும் பயிர் தலைத்தாத்தான் உயிர் நிலைக்கும் பயிர் தலைக்காவிட்டால் உயிர் நிலைக்காது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் பிறர் தொழுதுண்டு பின் சொல்பவர் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய தொழில் இல்லாவிட்டால் விவசாயிகள் சேற்றிலே கை வைக்காவிட்டால் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சோத்திலே கை வைக்க முடியாது அதாலதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் பிறர் தொழுது உண்டு பின் செல்பவர் விவசாயியை வணங்கித்தான் நாம் வாழ வேண்டும் இதத்தான் பாரத பிரதமராக இருந்த ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஜெய் சவான் என்றார் காரணம் மனைவி மக்கள் தாய் தந்தை உற்றார் உறவினர்களை மறந்து பனிமலையிலே நின்று நமக்காக நாட்டை காவல் செய்யக்கூடிய வீரர்கள் ஒரு கண் அடுத்த ஒரு கண் ஜெய் கிஷான் அப்படி என்றால் கிஷான் என்றால் விவசாயி இந்த விவசாயிகள் இரண்டு பேரும் தான் இந்த நாட்டுக்கு கண்கள் என்று சொன்னார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அப்படி அந்த விவசாயம் செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவர்களும் இந்த அன்னையை வணங்கி அம்மா நிலத்திலே நல்ல மகசூல் வர வேண்டும் காரணம் பயிர்கள் அனைத்தும் தலைத்து ஓங்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கின்றார்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் அம்மா எங்களது வியாபாரம் தலைத்து ஓங்க வேண்டும் அப்பொழுதுதான் உனது ஆலயத்திற்கும் நாங்கள் ஏதாவது செய்ய முடியும் காரணம் வசதி இருந்தால் தானே அம்மாட்ட போக முடியும் அதையும் வழங்குகின்றார் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவர்களும் பிரார்த்திக்கின்றார்கள் தாயே நாங்களெல்லாம் குழந்தைகள் எங்களுக்கு ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க நிரம்ப மதிப்பெண் பெறுவதற்கு நின் அருள் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அவர்களுக்கும் வரையாது வழங்குகின்றால் அருள் மிகு தண்டு அப்படி இந்த படைவீரர்கள் அனைவர்களும் இவ்வாலயத்திலே வந்து தங்கி பொழுது அம்மை நோய் கண்டு ஒரு நாளிலே நீக்கியவள் இந்த அன்னை எனவே அம்மை நோய் கண்டவர்கள் இவ்வாலயத்திலே வந்து அதே பிரகாரம் தண்டங்கீரை சாரை எடுத்து அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அதை என்றும் பருகக்கூடிய பழக்கம் இந்த ஆலயத்திலே மிகவும் விசேஷம் கோயம்புத்தூர் மாவட்டம் மாத்திரம் அன்று இதை தெரிந்த மக்கள் அனைவர்களும் எந்த ஊரிலே இருந்தும் இந்த அன்னையை வந்து வழிபட்டு அருளம் பெறுகின்றார்களாம் அப்பேற்பட்டவர்கள் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்குமே அம்மை நோய் பெரும்பாலும் வருவது கிடையாதாம் காரணம் என்ன இவள் அரணாக இருந்து அந்த அம்ம நோய் வராது தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடுகிறாள் என்பதுதான் வரலாறு அப்பேற்பட்ட தாய் இந்த அன்னை அருள்மிகு தண்டுமாரியம்மன் இந்த தண்டங்கீரை சாத்தில் அபிஷேகம் பண்ணி திப்பு சுல்தானுடன் வந்த படைவீரர்களுக்கு போட்ட அம்மை நோயை ஒரு நாளிலே நீக்கியதனாலே இந்த அன்னைக்கு பெயர் தண்டுமாரி அம்மன் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எண்ணற்ற சக்தி பீடங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு தனி சிறப்பு உண்டு இங்கே நடக்கக்கூடிய சித்திரை மாதத்திலே நடக்கக்கூடிய அந்த வீதி உலாக்களாகப்பட்டது கோயமுத்தூரிலே ஒரு சிறப்பான விழா என்று கூறுகின்றார்கள் அன்பர்கள் கோயமுத்தூர் கொங்கு நாடு தொழில் மிக்க நாடு காரணம் எங்கே பார்த்தாலும் மில் நெசவு தொழில் அடுத்தபடியாக மின்சாதனங்கள் தயாரித்தல் அது ஒரு மான்செஸ்டர் பிளேஸ் சென்னை நகரத்திற்கு நிகரானது கோயமுத்தூர் பாம்பேக்கு நிகரானது கோயமுத்தூர் அடுத்த அருகாமையிலே மேட்டுப்பாளையம் அந்த மேட்டுப்பாளையத்திலே பாக்கு மரங்கள் அபிரிமிதமாக இருக்கும் அதற்கு அருகாமையிலே சிறுவானே நதி அதை அடுத்தால் ஊட்டி தேயிலை மற்றபடியாக ஏலக்காய் லவங்கம் இப்பேற்பட்ட பணவிலை பொருள்கள் விளையக்கூடிய பூமி கோயம்புத்தூர் மாவட்டம் அதை கொங்கு நாடு என்று சொல்லுவார்கள் சேர மன்னன் ஆட்சி புரிந்த பூமி யானை கூட்டங்கள் நிறைந்த கேரளாவை அடுத்த பகுதி பக்கத்திலே பாலக்காடு கேரளா அப்பேற்பட்ட அருள்மிகு மிகு ஆலயம் கோயம்புத்தூர் இந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பக்த சரோண்மணிகள் அந்த ஊரிலே இருப்பவர்கள் போய் அந்த அருளை பெறுவதைப் போல் நாமும் பெற வேண்டாமா எங்கோ மலர் மலர்ந்திருக்கிறது வண்டினங்கள் அந்த மலர் கூப்பிடுகிறதா நான் மலர்ந்திருக்கிறேன் என்னிடத்திலே உள்ள மகரந்த தேனை நீ வந்து பருகு என்று இல்லையே வண்டினங்கள் தானே சென்று அந்த மலரிலே அமர் மகரந்தத்தை உண்டு தானும் உண்டு ஒரு அடை கட்டி அதிலே சேகரித்து வைக்கின்றது அதுதான் தேன் அடை தேன் கூடு அதை என்ன செய்கின்றோம் ஈ என்றால் தேனி ஈயார் தேட்டை அதாவது ஈக்கள் தேடிய அந்த திரவியத்தை தேன் என்ற திரவியம் தேட்டைனா திரவியம் என்று பொருள் தீயார் கொள்வர் அப்போ நாம் அந்த தேனை அந்த பக்குவ காலத்தில் இருப்பார்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் வரக்கூடிய சமயத்தில் அந்த நாள் தவறினால் பூரா தேனையும் சாப்பிட்ருமா அந்த பருவம் தெரிஞ்சு தீப்பந்தத்தை வைத்து உடம்பெல்லாம் துணியை சுற்றி கொண்டு தீப்பந்தத்தால் அந்த ஈக்களை துரத்தி விட்டு அந்த தேன் அடையை எடுத்து தேனை எடுத்து கொள்வார்கள் இது தமிழிலே வந்த ஒரு பழமொழி ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் ஒருவர் தர்மம் செய்யாது சேர்த்து வைக்கக்கூடிய திரவியத்தை எப்படி தீயை விட்டு அந்த ஈக்களை விரட்டிவிட்டு எடுத்துக்கொள்கிறார்களோ அதை போன்று இறைவனாகப்பட்டவன் தர்மம் செய்தாதவர்களுடைய திரவியத்தை பல தீய வழிகளில் நோய் வழக்கு இப்பேற்பட்டவைகளை கொடுத்து அவர்கள் திரவியத்தை கரைய வைப்பார்களாம் இது பெரியவர்களின் அமுத வாக்கு எனவே வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் தர்மமும் செய்ய வேண்டும் பால் கருணை காட்ட வேண்டும் இதுதான் தெய்வ வழிபாட்டின் தலைசிறந்த பொறுப்பு என்று கூறி அருள்மிகு தண்டுமாரியம்மன் ஆலயம் கோவை இந்த ஆலயத்தை பற்றி அன்பர்கள் இதுவரையிலையும் தெரிந்த கருத்துக்களை மனதிலே பதிய வைத்து இனிமேல் அம்மைய நோய் கண்டால் தண்டு சாற்றாலே அங்கு உள்ள அன்னை அபிஷேகம் பண்ணி அந்த சாரை பருகச் சொல்லுங்கள் உடனே அம்மை நோய் சுத்தமாகும் அம்பாள் நீக்கித் தருவாள் என்று கூறி இந்த ஆலயத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்